ஹே கைஸ், இன்னைக்கு நாம ரொம்ப வித்தியாசமான பொருள் ஒன்று பார்க்க போறோம். மேஜிக் தன்மைகளோட இருக்க ஒரு ஜாடி இது. இந்த ஆன்டி கிராவிட்டி ஜார், அதாவது புவியீர்ப்பு சக்திக்கு கூட அடங்காத இந்த ஜார், குறைஞ்சது 300 வருஷமாவது பழசா இருக்கும். இப்போ இது இந்தியாவில் காஞ்சிபுரம் மியூசியம்ல இருக்கு. இது பார்க்கறதுக்கு மெழுகுல பண்ண மாதிரி இருக்கு, ஆனால் இதை மொத்தமாக களிமண்ல தான் பண்ணியிருக்காங்க. எந்த பக்கமும் மூடி இல்லை. ஸோ இதை நம்ம எப்படி உபயோகிக்கிறது? மேலே பார்த்தா ஓட்டைகள் இருக்குது, ஆனால் இந்த ஓட்டைகள் வழியாக நீங்கள் தண்ணி ஊற்ற முடியாது. இதில் தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரே வழி தலைகீழே திருப்பி பிடிச்சிக்கணும். அண்ட் இங்கே கீழே 5 ஓட்டைகள் இருக்குது பாருங்கள், இந்த வழியாக தான் தண்ணி ஊற்றணும். இப்போ இதில் தண்ணி மறையுது பாருங்கள். ஆனால் ஜாரை நேராக திருப்பி பிடிச்சா அந்த தண்ணி கீழே கொட்டவே இல்லை. இதனால தான் இது ஆன்டி கிராவிட்டி ஜார். இப்போ ஜாரை தலைகீழாக பிடிச்சா கூட தண்ணி மேல் ஓட்டைகள் வழியாக கூட வெளியே வரல. எப்படி இந்த தண்ணி மேஜிக் மாதிரி காணாமல் போச்சு? இந்த தண்ணி இப்போ எங்கே? இப்போ இந்த ஸ்பவுட், அதாவது மூக்கு தான் தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரே வழி. நம்ம கீழே சேர்த்த எல்லா தண்ணியையும் இந்த மூக்கு வழியாக மட்டும்தான் நம்ம மறுபடியும் வெளியெடுக்க முடியும். இந்த ஜார் சுமார் 300 வருஷம் பழசு தான், ஆனால் 2000 வருஷங்கள் முன்னாடி கூட இந்த மாதிரி ஜார்ஸ் இந்தியாவில் உபயோகிச்சுட்டு இருந்தாங்க. இத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி என்ன மாதிரி டெக்னாலஜியை உபயோகித்து இந்த மாதிரி மேஜிக் எஃபெக்ட்லாம் உருவாக்கியிருப்பாங்க? ஞாபகம் வச்சுக்கோங்க, இது களிமண்ணில் செஞ்ச ஜார். அதனால இதுக்குள்ளே கார்க்கோ ரப்பர் ஸ்டாப்பரோ எதுவும் போட முடியாது. ஏன்னா ஃபர்னஸில், அதாவது சூளையில் வச்சு இந்த களிமண் ஜாரை சுட்டிங்கன்னா இந்த ரப்பரோ கார்க்கோ எரிஞ்சு கரியாக போயிடும். அப்புறம் இதை ஆட்டினா கூட உள்ள எதுவும் அசையலை, இதுக்குள்ளே எந்த மூவிங் பார்ட்ஸும் இல்லை. மேஜிக் மாதிரியான விஷயங்களும் நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களும் அந்த காலத்தில் இருந்தது அப்படின்றத இந்த ஜார் நமக்கு காட்டுது. அதனால தான் இது லா ஆஃப் கிராவிட்டி, நியூட்டனோட புவியீர்ப்பு விதியை கூட மீறி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. நான் கூட உங்களுக்கு யூஎஸ்ல ஒரு சூப்பர் நேச்சுரல், அதாவது அமானுஷ்யமான ரோடை காட்டினேனே, அது கூட இதே மாதிரி கிராவிட்டியை மீறி தான் இருந்தது. அந்த ஆன்டி கிராவிட்டி ரோட்ல ஒரு பாலை கீழே உருட்டி விட்டா அது உருண்டு மலை மேலே ஏறித்தான் போயிட்டு இருந்தது. இதுவும் லா ஆஃப் கிராவிட்டியை மீறின விஷயம்தான். இப்போ இந்த மேஜிக் ஜாரை எப்படி செஞ்சாங்கன்றத பார்க்கலாமா? நான் இங்கே இதே மாதிரி மாடல் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு டிரான்ஸ்பரண்டான, அதாவது உள்ள என்னன்னு நீங்கள் பார்க்க முடிகிற பாத்திரத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால இது எப்படி வேலை பண்ணுதுன்றத பார்க்கலாம். ஜாருக்கு அடியில் ஒரு ஃபனல் கவுத்து வச்சுருக்கேன். அந்த ஃபனலோட மூக்கு ஒரு 90 டிகிரி வளையிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் ஜாரை கவுத்து இந்த ஓட்டைகள் வழியாக தண்ணி ஊற்றுனா அந்த தண்ணி ஃபனல் வழியாக உள்ளே போகும், ஆனால் ஃபனலில் நிற்காது, ஜாருக்குள்ளே ரிலீஸ் ஆகிடும். மறுபடியும் ஜாரை நேராக நிறுத்தும் போது தண்ணி ஃபனலுக்குள்ளே போகாது, தண்ணி ஃபனலை சுற்றி தான் இருக்கும். அண்ட் இந்த ஸ்பவுட், அதாவது இந்த மூக்கு வழியாக மட்டும்தான் வெளியே வரும். எக்ஸாக்டாக இப்படி தான் இந்த 300 வருஷ ஜார் கூட வேலை பார்க்குது. அப்படிதானா? இல்லை, வசதியாக நம்ம ஒரு விஷயத்த மறந்துட்டோம் பாருங்கள். இந்த ஆன்டி கிராவிட்டி ஜார்ல மேலையும் ஓட்டைங்க இருந்தது இல்ல. சோ இந்த பாத்திரத்துல மேல ஓட்ட போட்டா அந்த மாடல் முழுசா கம்ப்ளீட் ஆயிடுமா? இல்ல, ஆக்சுவலா அது எல்லாத்தையும் கெடுத்துரும். ஏன்னா கீழே இருக்கிற ஓட்டைகள் வழியா தண்ணி ஊத்துனா அது மேல இருக்கிற ஹோல்ஸ் வழியா வெளியே வந்துடும். ஞாபகம் இருக்கா, அந்த ஒரிஜினல் ஜார்ல கீழே இருந்து தண்ணி ஊத்தும் போது மேல எதுவுமே லீக் ஆகல. சோ இப்போ இந்த மாடலை முடிக்கிறதுக்கு நான் அதே மாதிரி 90 டிகிரி வளைவோட இன்னொரு ஃபனலை மேலே சேர்க்க போகிறேன். பாருங்கள், இப்போ நான் கீழே இருந்து தண்ணி ஊற்றும்போது அது மேலே இருக்கிற ஓட்டைகள் வழியாக வெளியே போகாது, அண்ட் அந்த தண்ணி மெயின் சேம்பர்லேயே இருக்கும். அப்புறம் இந்த மூக்கு வழியாக மட்டும்தான் வெளியே வரும். இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, மேஜிக் ஜார் மேலே எதுக்குப்பா இந்த ஓட்டைங்களை போட்டிங்க? சும்மா நம்மளை குழப்பறதுக்கா? இல்லை, பாருங்க, இந்த ஜாரில் மூடியே இல்லை. இந்த ஓட்டைகள் இல்லைன்னா ஜாருக்குள்ள ஏர் சர்க்குலேஷனுக்கு வழியே இல்லை. யாராவது இதை உள்ள தண்ணியோட அப்படியே விட்டுட்டாங்கன்னா அந்த தண்ணி ஆவியாகி போகிறதுக்கு இதுக்கு மேலே இந்த ஓட்டைகள் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம்.
அத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஜனங்க எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாங்கன்றத இது காட்டுது. இப்போ நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே பிளாஸ்டிக் பொருட்கள் தான். அதனால் என்னால் இந்த பாகங்களை ஈஸியாக கம் போட்டு ஒட்ட வைக்க முடிஞ்சுது. அதே மாதிரி தேவைப்பட்டால் இந்த பாத்திரங்களை திறந்தும் கூட சேஞ்சஸ் பண்ணிக்க முடிஞ்சுது. ஆனால் அந்த ஒரிஜினல் ஜார் ஒரே பீஸாக இருக்குது, அதோட மொத்தமாக களிமண்ணில் மட்டும் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி களிமண்ணெல்லாம் வச்சு சூளையில் சுடும்போது களிமண் விரியும், அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகும், அதோட உருவம் கூட மாறிடும். அண்டு ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் இல்லை உள்ள ஜஸ்ட் ஒரு சின்ன கிராக் இருந்தால் கூட இந்த ஜாரோட மொத்த மேஜிக் எஃபெக்டும் அப்படியே கெட்டுரும். 300 வருஷமாக திரும்ப திரும்ப உபயோகிச்சது அப்புறம் கூட கலரும் ஷைனிங்கும் மாறாமல் அப்படியே இருக்குது. யார் இந்த பிரமாதமான ஜார்ஸை முதல்ல செஞ்சுருப்பாங்கன்னு கரெக்டாக கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். வேறு யாருக்கு இந்த மாதிரி மூளை இருக்கும்? தமிழன்தான் இதை செய்ய முடியும். இந்த ஜார்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் கரிகிரி அப்படின்ற ஒரு சின்ன ஊரில் தான் செஞ்சுருக்காங்க. அதனால தான் இந்த ஜார்ஸுக்கு பேர் கரிகிரி ஜார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊரில் இருந்த பானை செய்கிறவங்க நிறைய யூனிக்கான களிமண் பொருட்கள் எல்லாம் செஞ்சாங்க. அது மக்களை எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. நிறைய நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கரிகிரி தான் இந்த மேஜிக் பொருட்களுக்கு எல்லாம் பேர் போன ஊராக இருந்தது. இவங்க 100க்கும் மேலே வித்தியாசமான மேஜிக் பாத்திரங்கள் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன்றும் ஒரு வித்தியாசமான எஃபெக்ட் கொடுக்குது. கொடுமை என்னென்னா, இன்றைக்கி இந்த மாதிரி களிமண் ஜார்லாம் அந்த ஊரில் பண்ணுறதே இல்லைங்க, மியூசியமில் மட்டும்தான் வச்சுருக்காங்க. 100க்கணக்கான மேஜிக் பாத்திரங்கள் இருந்ததில் இப்போ நமக்கு வெறும் 1/2 டசன் மட்டும்தான் என்னன்னு தெரியுது. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜார் என்னென்னா அட்சய பாத்திரம். இதில் இருக்கிற லிக்விட் எப்பயுமே குறையாமல் இருக்கும். இது அந்த அட்சய பாத்திரத்தோட ஒரு மெட்டல் மாடல். இந்த ஜாரில் ஒரு சின்ன கிளாஸ் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது மேஜிக் மாதிரி ஒயினாக மாறிடும். அண்ட் இப்போ இதை மொத்தமாக காலி பண்ணிடலாம், ஆனால் இந்த பாத்திரம் காலியே ஆகாது. அட்சய பாத்திரம்ன்ற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம், எப்பவும் குறையாமல் சப்ளை உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். கிரேக்க புராணங்களில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலியே ஆகாத பாத்திரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் கார்னுகோப்பியா. இதுவும் எப்பவும் காலியே ஆகாது. நீங்கள் இது வரைக்கும் அட்சய பாத்திரம்லாம் பொய்னு தானே நினச்சிருப்பீங்க. இப்போ பாருங்கள், இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் ஒயின் எடுக்கலாம் பாருங்கள். ஓகே, இப்போ இதை நான் மொத்தமாக காலி பண்ணிட்டேன். ஆனால் இதை கொஞ்ச நேரம் டேபிளில் வச்சுட்டு வெயிட் பண்ணால் மறுபடியும் ரொம்பிடும். இந்த காலத்து மெஜிஷியன்ஸ் இதை லோட்டா பவுல்னு சொல்லுவாங்க. அடிக்கடி உபயோகித்து பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுவாங்க. லோட்டான்ற வார்த்தை சமஸ்கிருதத்தில் இருந்து வந்தது. நம்ம ஊரில் இன்னும் கூட சில பேர் இதை லோட்டான்னு தான் சொல்கிறோம். அப்படின்னா ஒரு கப்பு இல்லைன்னா ஒரு பாத்திரம்னு அர்த்தம். இப்போ மறுபடியும் பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சம் ஒயின் ஊற்ற முடியுது. இந்த லோட்டா பவுல்ஸ் எல்லாமே இந்தியாவில் உருவாகி 2000 வருஷமாச்சு. அண்ட் இதை நம்ம இந்தியாவோட ஸ்ட்ரீட் மெஜிஷியன்ஸ் கிட்டேருந்து பிரிட்டிஷ் மெஜிஷியன்ஸ் கொண்டு போனது ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி தான். இது ஒரு ரொம்ப புத்திசாலித்தனமான ட்ரிக்கு. அதோட இன்னும் கூட பார்வையாளர்கள் மத்தியில் எஃபெக்டிவாக இருக்கும். நிறைய பேர் இந்த லோட்டா போலை பார்த்து கம்ப்ளீட்டாக குழம்பிடுவாங்க. அதெல்லாம் ஓகே, இந்த லோட்டா போல் எப்படி வேலை பார்க்குது அதானே. இந்த ஜாரில் ஆக்சுவலாக உள்ள 2 சேம்பர்ஸ், அதாவது 2 அறைகள் இருக்குது. நான் இந்த ஜாரை மொத்தமாக காலி பண்ணிட்டேன்னு நீங்கள் நினைக்கும் போது அதில் இருக்கிற இன்னொரு சீக்ரெட் சேம்பரில் இன்னும் கொஞ்சம் லிக்விட் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஜாரோட உள்பக்கம் இப்படி தான் இருக்கும். கவனித்து பார்த்தா தெரியும், ஜாரோட மேல் பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது பாருங்கள், கீழேயும் இன்னொரு சின்ன ஹோல் இருக்குது. ஸோ இந்த ஜாரை நிரப்பும்போது அது 2 சேம்பர்ஸ்லேயும் ஒரே அளவு தண்ணி இருக்கும். ஆனால் மேலே இருக்க ஹோலை மூடிட்டா சீக்ரெட் சேம்பரில் இருக்க தண்ணி மேலே அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், அதாவது காற்றோட அழுத்தம் எதுவும் இருக்காது. அதாவது சீக்ரெட் சேம்பரில் இருக்க தண்ணி கீழே இருக்கிற ஓட்டை வழியாக மெயின் சேம்பருக்கு போகாது. இதனால தான் என்னால் இந்த ஓட்டையை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜாரை காலியாக இருக்கிற மாதிரி காட்ட முடிஞ்சுது. அதே சமயம் சீக்ரெட் சேம்பரில் இன்னும் நிறைய லிக்விட் ஆக்சுவலாக இருக்குது. இப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த மேஜிக் ஜார்ஸ்லாம் 2000 வருஷம் முன்னாடியே நம்ம பழங்கால இந்தியாவில் உபயோகிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. அதாவது பழங்காலத்து மக்கள் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், அதாவது காற்றின் அழுத்தம் அப்படிங்கிற அறிவியலை மட்டும் புரிஞ்சிக்கல,
லிக்விட்ஸ் மேலே, அதாவது திரவங்கள் மேலே அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்ட கூட பரவாயில்லைங்க, 2000 வருஷம் முன்னாடியே அதை பொழுதுபோக்குக்காக ஒரு மேஜிக் ட்ரிக்குக்காக கூட பயன்படுத்தியிருக்காங்க. நீங்கள் இந்த பழங்காலத்து மேஜிக் ஜார்ஸ் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பிரவீன் மோகன், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா அப்டேட்ஸும் கிடைக்கணுன்னா பெல் பட்டன் அமுக்குங்க. ஒரு தம்ஸ்அப் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்களேன். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்காக இருக்குது, ஆனால் அதை பார்க்கணுன்னா நீங்கள் நாளைக்கு வரைக்கும் காத்திருக்கணும். இப்போதைக்கு நான் கிளம்பிட்டா, பாய்.